ஓம் சக்தி பராசக்தி குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க, குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க, குருவே துணை என் வாழ்வில் அன்னையை தரிசித்த அனுபவம், சக்தி பிரீத்ரி திருக்கழுக்குன்றம். ஓம் சக்தி ஆன்மீக குருவரல் திரு பங்காரு அடிகளார் அவர்களின் திருவடிகளை சரணமம்மா. இன்று தைப்பூசம் அம்மாவை தரிசிக்க வேண்டும் என்று வேண்டி காலையில் பாத பூஜை செய்ய வந்தோம். அம்மாவை பார்க்க முடியாது, பாத பூஜை கேன்சல் ஆகிவிட்டது என்று தெரிய வந்தது. இருந்தாலும் ஒரு ஆசை, சாயங்காலம் வரை இருக்க முடியுமா, ஜோதி தரிசனம் கிடைக்குமா என்று மனம் ஏங்கியது. நான் என் இரு குழந்தைகளையும் கணவர், எனது மாமியார் உட்பட அனைவரும் இன்னும் 5 மணி நேரம் இங்கு எப்படி இருப்பது? அம்மாவை மனதில் வேண்டி, அம்மா இதுவரை உடல்நலம் வேண்டி சக்தி ஒளிக்கு எழுதி அனுப்புகிறேன், எனக்கு இன்று உங்களை தரிசிக்கும் வாய்ப்பு கொடுங்கள், சக்தி ஒளிக்கு எழுதுகிறேன் என்று வேண்டினேன். என் கணவர், மதியம் 1:20 ஆகிவிட்டது, வா போகலாம், எனக்கு முக்கியமான மீட்டிங் 5:30 உள்ளது என்றார். சரி, நமக்கு எங்கு அதிசயம் நிகழப்போகிறது என்று எண்ணியபடியே வீடு வந்து சேர்ந்தேன். 2:30 எல்லோரும் உணவு அறிந்துவிட்டு ஓய்வாக இருந்தோம். திடீரென்று என் கணவர் மீண்டும், நம் 4 மணிக்கு மருவத்தூர் போகலாம், வாய்ப்பு இருந்தால் அம்மாவையும் ஜோதியையும் தரிசிக்கலாம் என்றார். மீட்டிங்கை இன்னொருவர் பொறுப்பில் விட்டுவிட்டார். நாங்கள் குறிப்பிட்ட நேரம் சென்று அடைந்தோம். அம்மாவையும் ஜோதியையும் மனநிறைவாக தரிசித்தோம். இந்த அனுபவத்தை எப்படி சொல்ல? எங்கள் வீட்டுக்கும் கோவிலுக்கும் 48 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கும். கிட்டத்தட்ட 48 கிலோமீட்டர் பயணம் செய்ய வைத்து வேண்டியதை நிறைவாக கொடுத்தார்கள் அம்மா. நான் வேண்டியபடி எழுதிவிட்டேன் சக்தி ஒளிக்கு. ஓம் சக்தி பராசக்தி குரு வாழ்க, பங்காரமா வாழ்க.